அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் இந்திய அரசியலமைப்போட பகுதி 5 மத்திய அரசில் நாடாளுமன்றத்தின் கீழ் வரக்கூடிய நிதிசார் நாடாளுமன்ற நிலைக்குழு மற்றும் நாடாளுமன்ற அலுவல் சாதனங்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். முதலாவதாக நிதிசார் நாடாளுமன்ற நிலைக்குழு. 3 வகை குழு இருக்கு: பொது கணக்கு குழு, பொது நிறுவனங்கள் குழு, மதிப்பீட்டு குழு. பொது கணக்கு குழு, இந்திய அரசு சட்டம் 1919 தான் இந்த பொது கணக்கு குழு ஏற்படுத்த காரணமாக இருந்திருக்கும். ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு 1921. நாடாளுமன்ற குழுக்கள்லேயே மிக பழமையானது எது பார்த்திங்கன்னா நம்ம பொது கணக்கு குழு தான். உறுப்பினர்கள் 22 பேர், லோக்சபாவிலேருந்து 15 பேர், ராஜ்யசபாவிலேருந்து 7 பேர். எம்பிக்கள்லேருந்து எம்பிக்களால் தேர்வு செய்யப்படுகின்றனர் இந்த உறுப்பினர்கள் அனைவரும். பதவிக்காலம் 1 ஆண்டு. அனைத்து கட்சிகளுக்கும் பிரதிநிதித்துவம் உண்டு. அமைச்சர்கள் உறுப்பினராக முடியாது. சிஏஜியின் தணிக்கை அறிக்கையினை ஆய்வு செய்வது இந்த பொது கணக்கு குழு. பொது கணக்கு குழுவின் கண், காது, வழிகாட்டி மற்றும் நண்பன் எனப்படுபவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சிஏஜி அவர்கள் தான். 1967 இந்த பொது கணக்கு குழுவிற்கு எதிர்கட்சியை சேர்ந்த ஒரு நபரை தான் சபாநாயகர் அவர்கள் தலைவராக நியமிக்கிறார். அடுத்ததாக பொது நிறுவனங்கள் குழு. ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு எப்போன்னு பார்த்தீங்கன்னா 1964. கிருஷ்ணமேனன் கமிட்டி தான் பரிந்துரை செஞ்சுருக்கும். உறுப்பினர்கள் 22 பேர். பொது நிறுவனங்கள் குழுவுக்கு மக்களவையைச் சேர்ந்த ஒருவர் தான் சபாநாயகர் தலைவராக நியமிக்கிறார். அடுத்ததாக மதிப்பீட்டு குழு. ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு 1950. ஜான் மாத்தாய் குழு தான் பரிந்துரைச்சிருக்கும். உறுப்பினர்கள் 30 பேர். நாடாளுமன்ற குழுக்கள்லேயே மிக பெரியது இந்த மதிப்பீட்டு குழு தான். இந்த குழுவில் இருக்க உறுப்பினர்கள் ஒருவர் தான் சபாநாயகர் வந்து தலைவராக நியமிக்கிறார். நாடாளுமன்ற அலுவல் சாதனங்கள். கேள்வி நேரம். அவை தொடங்கிய முதல் 1 மணி நேரம் கேள்வி நேரம் தான். உறுப்பினர்களின் கேள்விகளுக்கு அமைச்சர்கள் பதிலளிப்பார்கள். நட்சத்திர குறியிட்ட வினா. வாய்மொழி பதில் துணை கேள்விகளுக்கு அனுமதி இருக்கு. நட்சத்திர குறியிடாத வினா. எழுத்துப்பூர்வ பதில் துணை கேள்விகளுக்கு அனுமதி இல்லை. குறுகிய கால அவகாச வினா. 10 நாட்களுக்குள் பதிலளிக்க வேண்டும். அடுத்ததாக பூஜ்ய நேரம். கேள்வி நேரத்தை தொடர்ந்து வரும் அடுத்த 1 மணி நேரம் பூஜ்ய நேரம். முன்னறிவிப்பின்றி உறுப்பினர்கள் கேள்வி கேட்கலாம். இந்தியா தான் 1962 அறிமுகப்படுத்தியிருக்கும். நாடாளுமன்ற விதிகளில் குறிப்பிடப்படவில்லை. இந்த பூஜ்ய நேரத்தை நாடாளுமன்ற விதிகளில் குறிப்பிடப்பட்டிருக்க மாட்டாங்க. குறுகிய கால விவாதங்கள். முக்கிய விவகாரங்களை விவாதிக்க வாரத்திற்கு 2 நாட்கள் அனுமதிக்கப்படுகிறது. விவாத நேரம் வந்து 2 மணி நேரம். 1953 நடைமுறைப்படுத்தியிருப்பாங்க. அரை மணி நேர விவாதம். முக்கிய விவகாரங்களை விவாதிக்க வாரத்திற்கு 3 நாட்கள் அனுமதிக்கப்படுகிறது. கில்லட்டின். விவாதித்த மசோதாக்களோடு விவாதிக்காத மசோதாக்களை இணைத்து மொத்தமாக வாக்கெடுப்பிற்கு அனுமதிக்கிறது தான் அந்த கில்லட்டின் சொல்லுவாங்க. பொதுவாக பட்ஜெட் கூட்டத்தொடரில் இறுதியில் தான் இந்த நடைமுறை வந்து பின்பற்றப்படுவாங்க. பாயிண்ட் ஆஃப் ஆர்டர். ஒரு அவையின் நடவடிக்கை அதன் விதிமுறைகளுக்கு முரணாக அல்லது அரசியலமைப்பிற்கு முரணாக இருக்கும்போது அதன் குறித்த கேள்வினை ஒரு உறுப்பினரை எழுப்புவது தான் பாயிண்ட் ஆஃப் ஆர்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. சிறப்பு குறிப்பு. மாநிலங்களவையின் எந்த ஒரு அலுவல் நடைமுறையின் கீழும் கேள்வி எழுப்ப முடியாத விவகாரத்தை பற்றி கேள்வி எழுப்புதல் தான் அந்த சிறப்பு குறிப்பு. இது மக்களவையின் விதி 377 அறிவிப்புடன் ஒப்பிடப்படுகிறது. தேதி குறிப்பிடாமல் பெயரிடப்பட்ட தீர்மானம். அவைத்தலைவர் அனுமதிக்கப்பட்டு வாக்களிப்பிற்கான தேதி குறிப்பிடாத தீர்மானம் தான் தேதி குறிப்பிடாமல் பெயரிடப்பட்ட தீர்மானம்னு சொல்கிறது. நாடாளுமன்ற கூட்டத்தொடர்கள். குறிப்பிடும் விதி 85. அடுத்தடுத்து 2 கூட்டத்தொடர்களுக்கு இடைப்பட்ட காலம் 6 மாதங்களுக்கு மிகக்கூடாது. கூட்டத்தொடரை கூட்டவும் முடித்து வைக்கவும் அதிகாரமுடையவர் குடியரசுத் தலைவர். ஒரு அவையின் அமர்வினை ஒத்திவைக்கவும் தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைக்கவும் அதிகாரமுடையவர் அவைத்தலைவர். அவை வந்து தேதி குறிப்பிடாமல் தள்ளி வைக்கும்போது அவைத்தலைவரே அவையை கூட்டலாம். வழக்கமாக கீழ்கண்ட இந்த 3 கூட்டத்தொடர்கள் நடைபெறுகிறது: பட்ஜெட் கூட்டத்தொடர், மழைக்கால கூட்டத்தொடர், குளிர்கால கூட்டத்தொடர். பட்ஜெட் கூட்டத்தொடர் வந்து பிப்ரவரி 2 மே. இந்த கூட்டத்தொடர் வந்து மிக நீண்ட கூட்டத்தொடர்னு சொல்லுவோம். மழைக்கால கூட்டத்தொடர் ஜூலை 2 செப்டம்பர். குளிர்கால கூட்டத்தொடர் நவம்பர் 2 டிசம்பர். இது வந்து மிக குறுகிய கூட்டத்தொடர்னு சொல்லுவோம். நாடாளுமன்ற பயன்பாட்டு மொழி. குறிப்பிடும் விதி 120. உறுப்பினர்கள் தாய்மொழியில் பேசுவதற்கு அவைத்தலைவர் அனுமதிக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறது தான் இந்த விதி 120. குறைவெண் அல்லது கோரம். குறிப்பிடும் விதி 100. இந்த எண்ணிக்கை வந்து நாடாளுமன்றத்தால் நிர்ணயிக்கப்படுகிறது. ஒரு அவையினை நடத்திட அந்த அவையின் மொத்த உறுப்பினர் எண்ணிக்கையில் 1/10 உறுப்பினர்களின் வருகை அவசியம். நாடாளுமன்ற கூட்டுக்கூட்டம்.
குறிப்பிடும் விதி 108. ஒரு மசோதா இரு அவைகளிலும் நிறைவேற்றப்படாமல் 6 மாதங்களுக்கு மேல் நிலவில் இருக்கும்போது தேவைப்பட்டால் இந்த நாடாளுமன்ற கூட்டுக்கூட்டத்தை கூட்டிக்கொள்ளலாம். கூட்டுவதற்கு அதிகாரமுடையவர் குடியரசுத் தலைவர். தலைமை யார் வகிப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா மக்களவை சபாநாயகர். மக்களவையின் விதியை தான் பின்பற்றுவாங்க, மாநிலங்களவையின் விதியை பின்பற்ற மாட்டாங்க. சாதாரண மற்றும் நிதி மசோதாவிற்கு மட்டுமே பொருந்தும். பண மசோதா மற்றும் அரசியலமைப்பு சட்டத்திருத்த மசோதாவிற்கு இந்த நாடாளுமன்ற கூட்டுக்கூட்டம் பொருந்தாது. முடவாத்து கூட்டத்தொடர். பொது தேர்தலுக்கு பின்னர் நடைபெறும் முந்தைய அவையின் கூட்டத்தொடர் தான் நம்ம முடவாத்து கூட்டத்தொடர்னு சொல்லுவோம். தற்போது தேர்தலில் போட்டியிடாத அல்லது வெற்றி பெறாத முந்தைய அவையின் உறுப்பினர் தான் முடவாத்து உறுப்பினர் அப்படின்னு சொல்கிறாங்க. கொறடா. ஒவ்வொரு கட்சியும் சட்டமன்ற உறுப்பினர்களில் ஒருவரை கொறடாவாக நியமிக்கும். இவங்க வந்து கட்சி தலைமைக்கும் அதன் சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் இடையே ஒரு பாலமாக விளங்குவார்கள். வாக்களிப்பதற்கான பெரும்பான்மை. சாதாரண பெரும்பான்மை, அவைக்கு வருகை புரிந்தவர்களில் 50% ஆதரவு. அறுதி பெரும்பான்மை, அவையின் மொத்த உறுப்பினர்களில் 50% ஆதரவு. அதுதான் நம்ம அறுதி பெரும்பான்மைன்னு சொல்கிறோம். செயல் விலையுடைய பெரும்பான்மை, மொத்த உறுப்பினர்களில் காலி இடங்கள் போக உள்ள எண்ணிக்கையில் 50% ஆதரவு. சிறப்பு பெரும்பான்மை, வருகை புரிந்தவர்களில் 2/3 ஆதரவு. இந்த எண்ணிக்கை வந்து அவையின் மொத்த உறுப்பினர் எண்ணிக்கையில் 50% குறையக்கூடாது. கவன ஈர்ப்பு தீர்மானம், முக்கிய விவகாரங்களில் அரசின் கவனம் ஈர்க்கப்படுகிறது. இந்தியா 1954 தான் அறிமுகப்படுத்தியிருக்கோம். நம்பிக்கையில்லா தீர்மானம், மக்களவையில் மட்டும்தான் கொண்டு வர முடியும், காரணம் தேவையில்லை. குறைந்தபட்ச உறுப்பினர் ஆதரவு 50, தீர்மானம் நிறைவேற தேவையான ஆதரவு அறுதி பெரும்பான்மை. தீர்மானம் நிறைவேற்றப்பட்டால் அமைச்சரவை பதவி விலக வேண்டும். அடுத்ததாக கண்டன தீர்மானம், மக்களவையில் மட்டும்தான் அறிமுகப்படுத்த முடியும், அமைச்சர் அல்லது அமைச்சரவைக்கு எதிராக கொண்டு வரலாம். இந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுச்சுன்னா அமைச்சரவை பதவி விலக தேவையில்லை, ஆனால் காரணம் தேவை. ஒத்திவைப்பு தீர்மானம், மக்களவையில் மட்டும்தான் கொண்டு வர முடியும், குறைந்தபட்ச உறுப்பினர் ஆதரவு 50, முக்கிய விவகாரத்தை விவாதிக்க கொண்டு வராங்க, அவை நடவடிக்கையை ஒத்திவைக்க கோருவது. குறைந்தபட்ச விவாத நேரம் 2.5 மணி நேரம். விவாத நிறுத்த தீர்மானம், ஒரு பொருள் குறித்த விவாதத்தை வாக்கெடுப்பின் மூலம் நிறுத்துவது. அதுதான் நம்ம விவாத நிறுத்த தீர்மானம் சொல்கிறோம். உரிமை மீறல் தீர்மானம், அவை அல்லது ஒரு உறுப்பினரின் உரிமையை மீறும் அமைச்சரவைக்கு எதிராக கொண்டு வரப்படுவது தான் இந்த உரிமை மீறல் தீர்மானம். நன்றி தெரிவிக்கும் தீர்மானம், குடியரசுத் தலைவரின் உரையின் மீது கொண்டு வரப்படுவது தான் இந்த நன்றி தெரிவிக்கும் தீர்மானம். வெட்டு தீர்மானங்கள் 3 வகைப்படும். கொள்கை மறுப்பு வெட்டு தீர்மானம், பொருளாதார வெட்டு தீர்மானம், அடையாள வெட்டு தீர்மானம். கொள்கை மறுப்பு வெட்டு தீர்மானம், மானிய கோரிக்கையாக 1 ரூபாய் மட்டும் ஒதுக்க கூறுவது தான் இந்த கொள்கை மறுப்பு வெட்டு தீர்மானம். அடுத்ததாக பொருளாதார வெட்டு தீர்மானம், மானிய கோரிக்கையில் ஒரு குறிப்பிட்ட தொகையை குறைக்க வலியுறுத்துவது. அடுத்ததாக அடையாள வெட்டு தீர்மானம், மானிய கோரிக்கையில் ரூபாய் 100 மட்டும் குறைக்க வலியுறுத்துவது. நன்றி.